டெல்லியில் சோனியா காந்தி உள்ளிட்ட பல காங்கிரஸ் தலைவர்கள் வசிக்கும் பல அரசு இல்லங்களுக்கு வாடகை பாக்கி இருப்பதாக ஆர்டிஐ மூலம் தெரிய வந்துள்ளது. சுஜித் பட்டேல் என்பவர் தாக்கல் செய்த ஆர்டிஐ கேள்விக்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் அளித்த பதிலில் சோனியா உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் அரசுக்கு வாடகை பாக்கி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி ஜன்பத் சாலையில் காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி வசிக்கும் வீட்டிற்கு 2020 செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு வாடகை செலுத்தவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்பர் சாலையில் இருக்கும் காங்கிரஸ் தலைமை அலுவலக கட்டிடத்திற்கு 12,69,000 ரூபாய் வாடகை நிலுவைத் தொகை உள்ளது. சோனியாவின் செயலாளர் வின்சென்ட் ஜார்ஜ் வசிக்கும் சாணக்கியபுரி பங்களாவிற்கு 5,00,000 ரூபாய் வாடகை பாக்கியுள்ளது. 2013 பிறகு இந்த பங்களாவிற்கு வாடகை செலுத்தவில்லை. காங்கிரஸ் தலைவர்களின் வாடகை நிலுவை குறித்து விமர்சித்துள்ள பாஜக எம்பி தஜீந்தர்பால் சிங் பக்கா, ஆட்சியில் இல்லாததால் சோனியாவால் ஊழல் செய்து வருமானம் ஈட்ட முடியவில்லை என்றும், எனவே வாடகை பாக்கி வைத்துள்ளார் என்றும் கிண்டல் செய்துள்ளார். எனவே ஆளுக்கு தலா 10 ரூபாய் நன்கொடை அளிப்பதற்கான சோனியா காந்தி நிவாரண நிதியை துவக்குவதுடன் தாமும் 10 ரூபாய் அளிப்பதாக அவர் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார்.